இந்த பிரபஞ்சத்துடைய இயக்கமே ஒரு சூட்சமம்தான். இந்த பிரபஞ்சத்தில் துல்லியமாக இயங்கிக்கிட்டு இருக்க கோள்கள் அனைத்தும் ஒரு சூட்சமம்தான். உயிர்கள் வாழ தகுதியுடைய அடிப்படை சீதோஷ்ண நிலையில் இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த பூமியும் ஒரு சூட்சமம்தான். இந்த பூமியில் வாழற ஒவ்வொரு உயிரினங்களும் மனிதர்களும் பிறப்பு ஒரு சூட்சமம்தான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே சூட்சமம்தான். இறப்பும் சூட்சமம்தான். இறப்புக்கு பின் என்ன ஆகிறோம் அப்படிங்கிறதும் சூட்சமம்தான். இத்தனை சூட்சமங்களையும் துல்லியமாக இயக்கிக்கிட்டு இருக்க சூத்திரதாரியான சிவபெருமானுக்கு சூட்சமபுரீஸ்வரர்னு பெயர் இருக்கிறது சரிதானே? மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் இன்றைய தரிசனம் மங்கள நாயகி உடனுரை சூட்சமபுரீஸ்வரர் அப்படிங்கிற மங்களேஸ்வரர் திருக்கோயில், சிறுகுடி, திருவாரூர் மாவட்டம். சிறுகுடி பேரளத்திலேருந்து பூந்தோட்டத்துக்கு முன்னாடி வலது பக்கம் 5வது கிலோமீட்டரில் திருப்பாம்புரம் கடுத்து இருக்குது. கும்பகோணத்திலேருந்து வரவங்க நாச்சியார் கோயில் திருவிழிமிழலை மார்க்கமாக திருவிழிமிழலையிலிருந்து இடது பக்கம் 3வது கிலோமீட்டரில் இருக்குது. மங்கள நாயகியான அம்பாள் இங்கே இருக்கிற மங்கள தீர்த்தத்தை உண்டாக்கி அதுலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து லிங்கமாக பிடித்ததால் சிறுபிடி. இதுவே பின்னால் மருவி சிறுகுடியானது. இறைவனோட பெயர் மங்களநாதர், இறைவி மங்கள நாயகி, விநாயகர் மங்கள விநாயகர், தீர்த்தம் மங்கள தீர்த்தம். மங்களங்கிறது சுபிக்ஷத்தை குறிக்கும். எது சுபிக்ஷம்? பொருளா? நிச்சயமாக இல்லை. இறைவனுடைய அருள்தான். மேலே சொன்ன சூட்சமங்களை ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் இறைவனோட அருள் பார்வை நமக்கு கிடைச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். இத்தனை சூட்சமங்களை நாம் தேட ஆரம்பித்தோம்னா இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இதைத்தான் வள்ளுவர் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகி அங்கு. அந்த அருளை தர்றதால தான் இவருக்கு சூட்சமபுரீஸ்வரர் அப்படிங்கிற மங்களநாதர்னு பெயர். இங்கே இருக்க லிங்கமூர்த்தம் அம்பாள் மண்ணால் பிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதால இவருக்கு அபிஷேகம் கிடையாது, சாம்பிராணி சாத்துறது மட்டும்தான். மூலவர் கவசம் சாத்தப்பட்டு தான் இருப்பார். அம்பாளுடைய கைப்பிடியும் லிங்கத்தில் இருக்கிறத நாம் பார்க்கலாம். இது அங்காரகன் வழிபட்ட ஸ்தலம். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இங்கே இருக்கிற மங்கள தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட தோஷம் நீங்கும்னு சொல்லப்படுது. தாமரை மலர்கள் சூழ்ந்துள்ள மங்கள தீர்த்தம் கோயிலுக்கு நேர் எதிரிலேயே இருக்குது. அங்காரகனுக்கு தனிச்சன்னதியும் இருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு வர பக்தர்கள்கிட்ட இந்த ஸ்தலத்தோடைய வரலாறை ரொம்ப சிறப்பாக சொல்லி பூஜைகள் செய்து கொண்டிருக்கும் குருக்கள் வீடு கோயில் வாசலில் தான் இருக்குது. இந்த ஸ்தலத்தை பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். தேவா, இது வந்து திருச்சிறுகுடி அப்படிங்கிற க்ஷேத்திரம். திரு சிறு குடி திருச்சிறுகுடி அப்படிங்கிற க்ஷேத்திரம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். சுவாமி பேர் சூக்ஷ்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். சூக்ஷ்மம்னா மறைபொருள் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய பிரபஞ்ச ரகசியங்கள், கர்மா ரகசியங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பதவிக்கான தலம், சமுதாய பதவி, வாழ்வியல் பதவி என ரெண்டு பதவிகளையும் கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இது இருக்குது. செவ்வாயுடைய பரிகார ஸ்தலம். செவ்வாய் பகவான் வந்து இங்கே பூஜை பண்ணி சுபத்தன்மை பெற்ற தலம். மங்கள தீர்த்தம், மங்கள விநாயகர், மங்கள சுப்பிரமணியர், மங்களநாதர், மங்களாம்பிகை, மங்கள செவ்வாய் என மங்களமாக விளங்கக்கூடிய செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த தலம் இது. செவ்வாய் வந்து பூஜை பண்ணி மங்களமாக மங்களன் பட்டம் வாங்கின ஸ்தலம். அதனால் தனித்த சன்னதி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய தலம். சுவாமி வந்து இங்கே சுயம்பு. சூக்ஷ்மபுரீஸ்வரர் இங்கே வந்து மணல்லிங்கமாக இருக்கிறார். பார்வதியினால் பிடிக்கப்பட்டவர். அபிஷேகமே கிடையாது, எப்போதுமே கோவலையினாலேயே சாத்தப்பட்டிருக்கும். இங்கே பூஜை மட்டும்தான் சுவாமிக்கு. பார்வதிக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள், அங்காரனுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். வாழ்வியலில் வந்து மங்களத்தன்மை, வாழ்வியலில் வந்து அடுத்த உயர் பதவிகள், செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இது இருக்குது. எல்லோரும் தரிசனம் பண்ணி சுவாமியுடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
சிவபெருமானே நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நவகிரகங்களான கோள்களும் நம்ம என்ன செஞ்சிடும்? நமக்கு நல்லதை தான் செய்யும். இங்கே இருக்கிற சூட்சம புரீஸ்வரரை வழிபட்டால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்குமா? இதை நான் சொல்லலை, திருஞான சம்பந்தரே முக்கால் யாப்பு அப்படின்னு சொல்லப்படுற இலக்கணத்தை பயன்படுத்தி தேவாரத்தில் குறிப்பிட்டிருக்காரு. தெல்லிய புனலனி சிறுகுடி மேவிய துள்ளிய மானுடையீரே, துள்ளிய மானுடையீரும தொழு கழல் உள்ளுதல் சயநலம் உருமே, தேனமர் பொழிலனி சிறுகுடி மேவிய மானமர் கரமுடையீரே, மானமர் கரமுடையீருமை வாழ்த்திய ஞான சம்பந்தன் தமிழே, ஞான சம்பந்தன் தமிழே, திருஞான சம்பந்தன் தமிழே.